தெரியல. இந்த படம் ஆரம்பிக்கும் போது ஆக்சுவலி இந்த படத்துல ஒரு மூணு பேர் தான் இருந்தோம், ஜேசன் வில்லியம்ஸ், நாரு, ஆஷிக், மூணு பேர் தான் இருந்தோம். எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. பட் இங்க இருக்கிற முக்காவாசி பேரோட கான்டாக்ட்ஸ் வந்து ஆஷிக் கொடுத்தாரு. நான் வந்து ஜீரோ கான்டாக்ட்ஸ். ஆப்வியஸ்லி நான் வந்து அயர்லாந்துல இருந்து வந்ததுனால இங்க யாரையும் தெரியாது, யாரும் அப்ரோச் பண்ணும், எப்படி அப்ரோச் பண்ணும் அப்படின்னு. ஸோ எல்லாரோட கான்டாக்ட்ஸ் கொடுத்தது பிக் பில்லர் ஆஃப் சப்போர்ட் வந்து ஃப்ரம் த வெரி பிகினிங் டில் நவ் வந்து ஜேசன் வில்லியம்ஸ் அண்ட் ஆஷிக்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பா எங்க போனாலும் சொல்லுவேன். இன்னைக்கு வரைக்குமே வந்து ஆஷிக் வந்து கால் பண்ணி எப்படி போயிட்டு இருக்கு, ஒரு வெல் விஷரா வந்து எப்பயுமே கேட்டுட்டே இருப்பாரு. படத்துல வந்தோம், நடிச்சோம், எல்லாரும் முடிஞ்சிருச்சு, எங்க சம்பளம் கிடைச்சிச்சுன்னு போகாம இது அவங்க ப்ரொடியூசர் அவங்க பார்த்துப்பாங்க. இல்லாமல் நம்ம படம் நம்ம எடுத்து பண்றோம் அப்படின்னு ரேகா மேமா இருக்கட்டும், ரியானா மேமா இருக்கட்டும், இந்த என்டையர் க்ரூ வந்து எல்லாருமே வந்து ஒரு பிக் பில்லர் ஆஃப் சப்போர்ட். ஆக்சுவலா ப்ரொடியூஸ் பண்ற பிளான் கிடையாது எனக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி ப்ரொடியூஸ் பண்ற நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டேன். அதான் உண்மை. நீங்க நினைச்சுக்காதீங்க என்ன இவங்களே ப்ரொடியூஸ் பண்றாங்க, இவங்களே டைரக்ட் பண்றாங்க, இவங்களே நடிச்சுக்கிறாங்க, ப்ரொடக்ஷன் என் பிளானே கிடையாது. பட் பை காட் கிரேஸ் எனக்கு தெரியல, நிறைய பேர் இந்த ப்ராஜெக்ட்குள்ள வந்தாங்க, வெளில போனாங்க. அது இப்போ நினைச்சு பார்க்கும்போது ப்ராப்ளி நல்லதுக்கு தான் போல அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா நான் வந்து இந்தியன் கிடையாது, நான் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கேன், இவங்களுக்கு சினிமா பேக்ரவுண்டும் கிடையாது. யார் ரெண்டு ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்தாங்க, ஃபெசிலியா அண்ட் டுவல் சிம். பட் அதை தவிர்த்து இவங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் என் மேல ஒரு ட்ரஸ்ட் வரணும். என்னை நம்பி ஒரு க்ரூ வராங்க அப்படின்னா இவங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க. ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆக்சுவலி வேற ஒருத்தவங்க வந்தாங்க, மூணு நாளைக்கு பூஜைக்கு மூணு நாளைக்கு முன்னாடி காணாம போயிட்டாங்க. எங்க போனாங்கன்னே தெரியல, இன்ன வரைக்கும் தெரியல. ஸோ என்னை நம்பி இவ்வளோ பெரிய குரூ வந்தோடனே எனக்கு வந்து நான் என்ன பண்றது, என்னை நம்பி வந்துட்டாங்க, நான் வேற வழி இல்லை. ஸோ நான் தான் இதை இப்போ என்னோட ஷோல்டர்ல வச்சு நான் எடுத்துட்டு போனோம்னு எடுத்த டிசிஷன் தான் வந்து இந்த படத்தை நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஆப்வியஸ்லி ரேகா மேம் சொன்ன மாதிரி இது ஒரு ஸ்மால் ஸ்கேலாக தான் ஆரம்பிச்சுது. அப்புறம் ரேனா மேம் உள்ள வந்தாங்க, ஜேசன் வில்லியம் இன்ட்ரடியூஸ் பண்ணி ரேனா மேம் உள்ள வந்தாங்க, அப்புறம் ஆஷிக் இன்ட்ரடியூஸ் பண்ணி ரேகா மேம் உள்ள வந்தாங்க, அப்புறம் சேயோன் இன்ட்ரடியூஸ் பண்ணி ரஞ்சித் உள்ள வந்தாரு. ஸோ இந்த க்ரூ அப்படியே பெருசாயிட்டே போச்சு. அப்புறம் பெரிய என்ன கேட்டா இது எனக்கு பொறுத்த வரைக்கும் என்னோட பாக்கெட்டுக்கு இது வந்து ஸ்மால் ஸ்கேல் படம் கிடையாது, என்னை பொறுத்த வரைக்கும் இது பிக் ஸ்கேல் என்னோட பாக்கெட்டுக்கு. அப்புறம் அதான் நிறைய பேர் வந்து அந்த ட்ரஸ்ட்னு ஒண்ணு வந்து கெயின் பண்றதுக்கு ஆக்சுவலி கொஞ்சம் நாள் ஆச்சு. இங்க வந்து சில பேர் உள்ள வந்தாங்க, ஹோப் கொடுத்தாங்க, நான் பண்றேன் இந்த ரோல் நான் பண்றேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவங்க எப்படி இதை பண்ணுவாங்க, இவங்க ஒருவேளை வந்துட்டு அவங்களையும் தப்பு சொல்ல மாட்டேன், அவங்களுக்கும் டவுட்ஸ் இருக்கும், இவங்க வந்து வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காங்க, படம் பண்ணிட்டு பாதிலேயே விட்டுட்டு போயிட்டாங்கன்னா நாளைக்கு என் பேர் கெட்டு போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து வெளில போனவங்களும் இருக்காங்க. ஐ ஹோப் அவங்க இதை பார்த்துட்டு இருக்காங்கன்னா தேங்க்ஸ், பிகாஸ் ஆஃப் யூ பீப்புள் எனக்கு அது வந்து ஒரு பெரிய கான்பிடன்ட் பூஸ்ட் பண்ணுச்சு. நான் வந்து இதை ப்ரூவ் பண்ணியே ஆகணும், நான் காட்டணும் அப்படின்னு சொல்லி இந்த என்டையர் க்ரூ வந்து என்னை நம்பி என் மேல ஒரு நம்பிக்கை வச்சு ட்ரஸ்ட் வச்சு இந்த படம் பண்ணுவாங்க, இவங்க கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போவாங்க. சில பேர் படம் பண்ணிட்டு இவங்க எங்க இவங்க எங்கிருந்து ரிலீஸ் பண்ண போறாங்க, படம் பண்ணுவாங்க அப்படியே விட்டு போயிருவாங்க அப்படின்னு நினைக்காம கடைசி வரைக்கும் என் கூட இருந்து இந்த படத்தை இவங்க வந்து திரையரங்குக்கு எடுத்துட்டு போவாங்கன்னு என் மேல நம்பிக்கை வச்சு வந்தவங்க இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஒரு பிக் பில்லர் ஆஃப் சப்போர்ட்டா எல்லாருமே இருந்திருக்காங்க. மூன் ராக்ஸ் டீமா இருக்கட்டும், எனக்கு என்னன்னா யங் டேலண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து கண்டிப்பா வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றதுனாலதான். ஆக்சுவலா ரியானா மேம் கூட சொன்னாங்க நானே பிஜிஎம் பண்றேன் படத்துக்கு அப்படின்னு. அப்போ எனக்கு எப்படி இருந்ததுன்னா இல்ல மேம் நம்ம ஒரு டைவர்சிட்டி ஒன்று கிரியேட் பண்ணலாம், நீங்க சாங் பண்ணுங்க அவங்க பிஜிஎம் பண்ணிட்டோம், நான் ரியானா மேம்ட்டையும் அப்படிதான் சொன்னேன். இல்ல நம்ம இந்த பசங்களுக்கு சான்ஸ் கொடுப்போம், அவங்க நல்ல டேலண்டட் பீப்புள், ஸோ அவங்களுக்கு கண்டிப்பா நம்ம சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு. பிகாஸ் எனக்கு அந்த பெயின் தெரியும், நான் 2017ல நான் படம் பண்ண வந்தப்போ என்னை எப்படி டீல் பண்ணாங்க. நான் வந்து ஆக்சுவலா ஆக்டிங்க்கு தான் நான் வந்தேன். அப்போ வந்து அப்பயுமே வந்து ஒரு ஒரு பெரிய பார்டர் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க, உள்ளுக்கு போகவே முடியல சினிமா, அந்த அது அந்த வால் பிரேக் பண்ண முடியல, அது என்னன்னு தெரியல. ஸோ அப்போ எடுத்தது தான், நீங்க என்ன எனக்கு சான்ஸ் கொடுக்குறீங்க, நான் என் சான்ஸை கிரியேட் பண்றேன் அப்படின்னு சொல்லி எடுத்த ஒரு டிசிஷன் தான் வந்து பண்ண ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாமே. வேற என்ன சொல்றது,
சோ என்ன நம்பி வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கடைசி வரைக்கும் என் கூட இருந்ததுக்கு. அடுத்த படம் ப்ரொடியூஸ் பண்ணுவானு எனக்கு தெரியல, ஆனா கண்டிப்பா டைரக்ட் பண்ணுவேன், சான்ஸ் கிடைச்சா நடிப்பேன், பட் கண்டிப்பா டைரக்ட் பண்ணுவேன். இங்க வந்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இது ஒரு ஸ்மால் ஸ்கேல் இல்லாம வெங்கடேஷ் ஆக்சுவலி தேங்க்ஸ் சொல்லணும், இவ்வளவு பெரிய க்ரூ இவ்வளவு பெரிய க்ரௌட கூட்டிட்டு வந்ததுக்கு. நான் நேத்து கூட வெங்கடேஷ்கிட்ட பேசியிருந்தேன், வெங்கடேஷ் வருவாங்களா நம்ம படத்துக்கு, நம்ம ஸ்மால் ஸ்கேல் அப்படின்னு வருவாங்களா ப்ரெஸ்லாம் அப்படின்னு. இல்ல மேம், நான் கூப்பிட்டு வரேன் மேம் அப்படின்னு. ஒரு பெரிய சப்போர்ட் வெங்கடேஷ். என்னோட ரெண்டு ஏடி நான் பத்தி பேசி ஆகணும், அவர் நேத்துல இருந்து எனக்கு கால் பண்ணி என்னை பத்தி பேசணும் பேசணும். ஆக்சுவலா இந்த படத்துல வந்து இது பெரிய க்ரூ கிடையாதுல்ல, எனக்கு ஒரு பெரிய அசோசியேட்டோ ஒரு நிறைய பேர் கிடையாது. ஸோ ஒரு அசோசியேட்டோ ஒரு அசிஸ்டன்ட் ரெண்டு டைரக்டர் வச்சு இந்த ரெண்டு இந்த ஒரு பெரிய வண்டியை வந்து நாங்கள் ஓட்டிக்கிட்டு இருக்கோம் டெய்லி. மூணு பேரும் தான் இந்த மொத்த பேக்ரவுண்ட் ஒர்க்குமே பண்றதே, கீழே இறங்கி வேலை பார்க்கறதுலேருந்து எல்லாமே நாங்கள் மூணு பேர் தான் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ. ஆக்சுவலாக சொல்ல போனா எடிட்டர் கமல், வேற யார் இருக்கா, யாரையாவது சொல்ல மறந்துட்டுலாம் மன்னிச்சிருங்க. கண்டிப்பா வந்த கெஸ்ட்டுக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஏயோன் விஜய் வர்மா நாங்க லாஸ்ட் மினிட்ல தான் கூப்பிட்டோம், பட் இருந்தாலும் வந்து எங்களுக்காக இந்த சப்போர்ட் பண்ண வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கடைசியா என்ன சொல்ல விரும்புறேன்னா, ப்ரெஸ் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. புது ஃபேஸ் இப்போ நான் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் என்னன்னா, ஆப்வியஸ்லி இந்த படத்தை பிசினஸ் ஆஸ் எ ப்ரொடியூசரா நான் எடுத்துட்டு போகும்போது காஸ்டிங் வந்து அவ்வளோ வெயிட்டான காஸ்டிங் இல்லை, ஃபேஸ் வேல்யூ அப்படி இப்படின்னு நான் நிறையா